கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு நல்ல நாள், ஒரு புதிய நாள். கவலையோடு கூட இந்த நாளை துவங்காதபடி கர்த்தருக்குள் களி குறுதலோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மைகளை செய்ய போதுமானவர். வேதம் முழுவதிலும் பல பரிசுத்தவான்களின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நமக்கு பாடமாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கின்றார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கும், நம்மையும் அதை போல ஆசீர்வாதமாய் மாற்றும். இன்றைக்கும் யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7:10. தேவனோ அவனுடனே கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகி பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார். அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். இந்த வசனம் யோசேப்பின் வாழ்க்கையின் மொத்தத்தை சுருக்கமாய் சொல்கிறது. யோசேப்பின் வாழ்வில் நேர்ந்த நிகழ்வுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் மகா பெரியவைகள். ஆனால் ஆண்டவர் அதை தடுத்து அவரை காப்பாற்றவில்லை, அந்த பாதையின் வழியாய் நடக்க செய்தார். நடக்க செய்தது மட்டுமல்ல, வசனம் சொல்கிறது தேவனோ அவனுடனே கூட இருந்து என்று சொல்லியிருக்கிறது. என கண்பானவர்களே, வாழ்க்கையிலே நான் ஆண்டவரை சேவிக்கிறேன், நேசிக்கிறேன், எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் பிரச்சனை, ஏன் இது எனக்கு நடந்தது, ஆண்டவர் ஏன் இதை என் வாழ்வில் அனுமதித்தார் என்று கேள்விகளோடு உட்கார்ந்திருக்கிறீர்களா? வசனம் சொல்கிறது நாலு மிக முக்கியமான காரியம், தேவன் அவனோடு கூட இருந்தாராம். அந்த பாதையில் எல்லாம் ஆண்டவர் கூட இருந்தார். குழியில் தூக்கி போடும்போது கூட இருந்தார், விற்று போடும்போது கூட இருந்தார், பழிசாட்டப்படும்போது கூட இருந்தார். ரெண்டாவதாக அவனை விடுவித்து என்று சொல்லியிருக்கிறது. பல கண்டிகள் அவனை சிக்க வைக்கிறதற்கு போராடினாலும் கூட இருந்தாரே தேவன், அவர் அவனை விடுவித்தாராம். மூன்றாவது சொல்லுகிறார், பார்வோனின் சமூகத்தில் அவனுக்கு ஞானத்தையும் தயவையும் ஆண்டவர் கட்டளையிட்டாராம். அடிப்படியாய் நடத்துகிறார் பாருங்கள். குழியில் இருந்தார், விற்கப்பட்டார், அடிமையாயிருந்தார், இப்பொழுது ராஜ அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். கடைசியாக எகிப்து தேசம் அனைத்திற்கும் அவரை அதிகாரியாய் மாற்றினாராம். உயர்வை பாருங்கள். உபத்திரவப்படும் பொழுது ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் என்னை இதன் வழியாய் நடக்க செய்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விடுவிப்பார், எனக்கு ஞானத்தை தருவார், என்னை உயர்த்துவார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் துக்கத்தோடு தெரிய மாட்டீர்கள், கவலையோடு கலங்கி நிற்க மாட்டீர்கள். இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. எகிப்து தேசத்திற்கே யோசேப்பை அதிகாரியாய் மாற்றுகிறதற்குத்தான் அந்த குழியின் அனுபவம், அந்த விற்று போடுகிற அனுபவம், அந்த அவமானத்தின் அனுபவம், அந்த சிறையின் அனுபவம். இனிமேல் வாழ்க்கையில் வருகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். யோசேப்பை உயர்த்தியது போல வாலிபனே, வாலிப மகளே, உன்னையும் ஆண்டவர் உயர்த்துவார். இளவயதில் நுகத்தை சுமப்பது நல்லது, உன்னை உயர்வுக்கு நேராய் நடத்தி செல்லவே இந்த உபத்திரவங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சொல்லுங்கள். உங்களை கைஜபிக்க விரும்புகின்றேன். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நான் நன்றியும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தருகிற பாடத்திற்காய் நன்றி. யோசேப்பின் வாழ்வில் நேரிட்ட எல்லா உபத்திரவங்கள், துன்பங்கள், துக்கங்களின் வழியாய் நீர் நடத்தி சென்றாலும் என் தேவன் போதுமானவராய் இருந்து ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து, ஆண்டவரே எகிப்து தேசம் முழுவதற்கும் யோசேப்பை அதிகாரியாய் மாற்றினது போல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் அனுமதித்த எல்லா உபத்திரவங்களுக்கு பின்னாக ஒரு பரம நோக்கம் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உபத்திரவத்தில் நான் கூட இருக்கிறேன் என்று தைரியப்படுத்துங்க. அவர்களுக்கு உயர்வை தருவதற்கு நீர் வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். அதுவரைக்கும் பொறுமையோடு விசுவாசத்தோடு உம்மை பின்பற்றி உமக்காய் வாழ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்லும் பொழுது நீர் கூட இருக்கிறீர் என்று அவருக்கு எப்பொழுதும் நன்றியும் துதிகளையும் ஏறிடுங்கள். அவர் சொல்லுவதை கேட்டு அவர் சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாகவே உயர்வை தருவார், உயர்த்துவார். காட் பிளஸ் யூ.